உலகநாயகன் கமலஹாசன் தன்னுடைய விக்ரம் படத்தோட இண்டஸ்ட்ரி ஹிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குணா, மகாநதி, உத்தம வில்லன் இந்த மாதிரியான படங்களை பண்ணுறதுக்கு பதிலாக இனி வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வயதாகி விட்டது, இன்னும் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறது ஒரு 10 அல்லது 15 வருடம் தான் இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வசூல் தரக்கூடிய பிரம்மாண்டமான படங்களில் மட்டுமே கவனம் செலுத்தணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு பிரம்மாண்டமான படங்களாகவே அமைச்சிட்ருக்கு, அவரும் அமைச்சிக்கிட்டு இருக்காரு. விக்ரமுக்கு அப்புறம் இந்தியன் 2, இந்தியன் 3, இப்போது பிரபாஸ் ஹீரோவாக நடிக்கிற நாகேஷ் இயக்கத்தில் கல்கிங்கிற படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து ஒரு கொடூரமான வில்லத்தனமான கேரக்டரை பண்ணியிருக்காரு. இந்த முதல் பாகத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான், இரண்டாம் பாகத்தில் தான் முழு வில்லனாக வராரு. இப்போது கமலோட அடுத்தடுத்த படங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு இயல்பாகவே ஒரு ஆர்வம் வருது இல்லையா? இப்போது அந்த படம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் கோலிவுட்டில் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம பிரம்மாண்டமான படங்களை கொடுத்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்க ராஜமௌலி, மகதீரா, நான் இ பாகுபலி, பாகுபலி 2, 3R அட்டகாசமான 5 பிரம்மாண்டமான வெற்றி படங்களை கொடுத்து இந்தியாவில் நம்பர் 1 ஹீரோவா, இந்தியாவில் நம்பர் 1 இயக்குநராக இருக்காரு. இப்போது ராஜமௌலி கமலை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருக்காராம். கிட்டத்தட்ட 1000 கோடியை நெருங்கக்கூடிய ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டுருக்கு. அநேகமாக ராஜமௌலி அடுத்ததாக கமலை வச்சு தான் படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கை வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ இது வரைக்கும் ராஜமௌலி இயக்கத்தில் கமலஹாசன் அவர்கள் நடித்ததே கிடையாது. ராஜமௌலியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தமிழ் ஹீரோவை இது வரைக்கும் இயக்குனதே கிடையாது, அதாவது முழு ஹீரோவை வச்சு. இப்போ முதல் முறையாக 1000 கோடி பட்ஜெட்டில் ராஜமௌலி இயக்கத்தில் கமல் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் இப்போ உறுதியாக இருக்குது. இதே தகவலை மீடியா தர்பார் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னோம். இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜமௌலியும் கமலும் சந்தித்து இது குறித்து பேசியிருக்காங்க. பட் இப்போதைக்கு அந்த படம் எப்போ உருவாகும் அப்படின்னு தெரியாதுன்னு கிட்டத்தட்ட அந்த பேச்சுவார்த்தை தான் இப்போ மீண்டும் நடக்க தொடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட முடிவெடும் தருவாயில் இருக்குது. ரெண்டு பேருக்குமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒத்து போச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நிச்சயமாக உருவாகும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்.